Hi friends, welcome to Sudha's Life. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான். அதுவும் நான்வெஜ். அந்த டிஷ் பேரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிஷ் பேரே டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா விந்தாலி. என்னடா பேரே டிஃப்ரெண்டா விந்தாலின்றதுன்னு பாக்குறீங்களா? டிஷ்ஷும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இது எங்க ஃபேமிலியில எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. இது வந்து எங்க ஃபேமிலியில வருஷத்துல ஒரு வாட்டி தான் நாங்க சமையல் பண்ணுவோம். அதுவும் எப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க அதை டிஃபனோட வச்சு சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நாங்க கொஞ்சமா செய்ய போறோம், அதனால அரை கிலோ. நீங்க சிக்கன் இல்ல, நீங்க எந்த கறியில வேணா செய்யலாம், மட்டன் எந்த மீட்ல வேணா செய்யலாம். நான் இப்ப நான் சிக்கன் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து இது வந்து நீங்க கறியே எலும்பு இல்லாம கறியா இருந்தா ஓகே. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 100 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து டிஷ்ஷோட ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைசி தான். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு தான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன சைஸு தக்காளி, ஒரு 3 வந்து பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சும்மா 2 வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். இது வந்து ஜீரகம், 50 கிராம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து வினிகரு, காடின்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து அந்த டிஷ்ஷில் வந்து இதுவும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகமும் நல்லா வந்து நைஸாக அரைக்கணும், அந்த குறைகுறன்னு இருக்கக்கூடாது, நைஸாக அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து மிளகாய் வந்து தனித்தனியாக அரைக்கணும். மிளகாய் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிங்கன்னா நைஸாக அரையாது. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும். இந்த மாதிரி குறை குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்படி தொட்டு பார்க்கணும் நீங்கள், அந்த குறை குறன்னு இருக்கக்கூடாது. நான் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறேன். சீரகம் தனியாக போட்டு அரைக்கணும். நம்ம காஞ்ச மிளகாய் அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகத்தையும் இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நைஸாக அரைக்கணும், சரிங்களா? நம்ம சீரகமும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த சீரகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். சீரகம் அரைச்சி மாற்றிக்கிட்டோம். இந்த சீரகம் அரைக்க தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். மிக்சியும் ஹீட் ஆகிடுச்சு, எங்கள் மிக்சியே நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். ஏன்னா இது வந்து அந்த 2 தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. ரெண்டுமே நைஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது அந்த குறை குறன் இருக்காது. நம்ம ஒரு கடாயை வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம. நான் வந்து ஒரு 3 கரண்டி ஊற்றுறேன் இந்த டீஸ்பூனில். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து பட்டல் அவங்க ஏலக்காவை இதில் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் செய்கிறதுனால இது கூடவே போட்டு இதையும் நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம்.
இது கூடவே நம்ம வந்து இந்த தக்காளியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை கொஞ்ச நேரம் வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த காஞ்ச மிளகாய், ஃபஸ்ட்டு வந்து மிளகாவை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த அரைச்சி பேஸ்ட்டை தான் நீங்கள் இதில் போடணும். நீங்கள் மிளகாய் தூள் பவுடர்லாம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. மிளகாய் வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு இதை. வந்து நம்ம இந்த சீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நம்ம அரைச்சல அந்த சீரகம் தான் இது. எல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி போடுங்க. குறை குறைன்னு போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அரைச்சி எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம அரைச்சி செஞ்சால் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம். இது வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை மிளகாவும் நமக்கு இது காரம்ல, ஸோ அதனால் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாமே சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் போட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து சிக்கனில் செய்கிறேன். நீங்கள் வந்து எந்த கறியில் வேணால் செய்யலாம். இது வந்து அரை கிலோ சிக்கனு. சிக்கனில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் எந்த கறியில் வேணால் செய்யலாம். ஆனால் வந்து எலும்பு இல்லாமல் செய்யணும் அந்த கறியில். போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கறி போட்டுட்டு வந்து இந்த கறி வந்து இந்த மசாலாலேயே வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் நம்ம. நான் இப்போ தண்ணி ஊற்றலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இந்த இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இது கூட சேர்த்து வதக்கிட்டோம். தண்ணி வந்து நான் இதில் வந்து ஒரு டம்ளர் ஊற்றுறேன். ஏன்னா வந்து கறி வந்து வேகணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம அந்த காடி வேற சேர்க்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த தண்ணியிலே இந்த கறி வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம அந்த காடி வந்து அரை லிட்டரு வினிகர் இதில் ஊற்றணும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் கிரேவி. நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சேர்த்துனா தான் அந்த கறியில் வந்து நல்லா உப்பு இறங்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுட்டோம். சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா வேகணும். ஏன்னா நம்ம அந்த காடி ஊற்றி இறக்கிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேகணும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காடி ஊற்றலாம். இந்த காடி வந்து 750 ml இது. நான் இதில் வந்து 500 ml தான் ஊற்றுறேன். நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு 500 ml ஊற்றுனா போதும். இதில் நான் வந்து பாதி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நான் வேணும்னா பார்த்துக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நான் காடி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. ஏன்னா காடி தான் மெயின் இந்த டிஷ்ஷில். நிறைய ஊற்றிட்டீங்கன்னா சாப்பிடும் போது அது நல்லா இருக்காது. நான் ஊற்றிட்டு சிம் ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் லைட்டாக. கொஞ்ச நேரம் வச்சு இறக்கிட்டால் உங்களுக்கு போதும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம காடி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நீங்கள் இறக்கணும். ஏன்னா நம்ம இது டிஃபனுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நைட்டில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அந்த காடியில் அந்த கறியெலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு ஃபேமிலி டிஷ்னால நாங்கள் எப்பயுமே கிறிஸ்மஸ் டைமில் கம்பல்சரி வருஷத்தில் ஒரு நாள் இந்த டிஷ் செய்வோம். நீங்கள் இதே மாதிரி நான் எப்படி செஞ்சாலும் அதே ப்ரொசீஜரில் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். என்ன காரம் நாங்கள் அதிகமாக காரம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் நீங்கள் சேர்த்துருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.